ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறோம். எதை பற்றி உண்மையை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தையே எப்படி புரிஞ்சுக்கிறோம், மனசை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். இவங்க நண்பர்கள், இவங்க தெரிஞ்சவங்க, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இந்த உலகத்தையே வந்து இந்த மனசை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம அனுபவங்கிறதே மனம் சார்ந்தது தானே. நமக்கு வந்து நல்ல அனுபவம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும். நம்ம பிடிக்காத நிகழ்வு வந்தால் வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த மனசை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் புறத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த புறத்தை பற்றி மனசு எப்படி கிரகிச்சிக்குதோ அது மாதிரி தான் நம்ம மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதை கடந்து ஒன்றுமே இல்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டோம், நம்முடைய குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நல்லா விளையாடுவோம். ஒரு ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கிங்க, தீபாவளி வர்றது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம், புது செட் எடுக்க போகிறோம், புது செட் எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், புது ட்ரெஸ் எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பட்டாசு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அப்பாவை ரச்சை பண்ணி பட்டாசு வாங்கி வச்சுக்குவோம், டெய்லி போய் பார்ப்போம். அந்த தீபாவளி அன்றைக்கி அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். அதில் வேற அண்ணன் தம்பியாக இருந்தால் தகராறும் வரும், மத்தா பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டான், எனக்கு தரமாட்டிக்கிறான், இந்த பட்டாசு என்கிட்ட அந்த பட்டாசு அவன்கிட்ட இருக்கு, அப்புறம் அவன் அதில் ரெண்டு வச்சு தான் ஒன்று கொடுப்பான், அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக கொண்டாடி எத்தனையோ கஷ்டம் வரதான் செய்யுது. அந்த கஷ்டம் நிற்கிதா பாருங்கள், அடுத்த நாடி காணாமல் போய் திடீர்னு ஒரு பிரச்சனை, அப்படி கற்றுன்னு கற்றுவோம். அப்புறம் எவன் நம்ம அண்ணன் அடிச்சிருப்பான் அவன் கற்றுவோம், உன்னை அண்ணன்கிட்டே சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். இப்படி வந்து ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு நிலையில் வந்து ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையாக இருந்த நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா படித்து அறிவு வளர வளர நாமளும் பெரிய ஆளாவாக பார்த்திங்கன்னா, இப்போ தீபாவளி அன்னைக்கு கூட புரிதாக உட்காந்துருக்குறோம், டிவியே பார்த்துக்கிட்டு இப்படி உட்காந்துட்டுருக்குறோம், ஒரு கொண்டாட்டத்தையே காணும் நம்மக்கிட்ட. அதுபோல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த கொண்டாட்டம் இப்போ பார்த்தா தீபாவளி அன்னைக்கு இதை போட்டாங்களா, இன்னும் உட்காந்துட்டு போர் அடி, இந்த ஆஃபீஸ் இருந்தால் கூட வேலையை பார்க்கலாம், இல்லை வேற எங்கேயா போகலாமா, ஏன்னா இருக்கிறது நமக்கு பிடிக்கல, இல்லாததை தேடுறோம், நம்ம கொண்டாட்டமே காணாமல் போயிடுது. சாதாரண பிரச்சனையாக இருக்கும். சின்ன வயசில் அண்ணன் அடிச்சிருப்பான், அடுத்த நாள் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்கள சேர்ந்து விளையாடுவோம். இப்போ வந்து ஆஃபீஸில் நம்முடைய அதிகாரிக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது நடந்து ஒரு வாரம் ஆயிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு நான் அந்த உள்ளே வச்சுக்கிட்டு அவனை எப்படி நம்ம இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணணும், இதுக்கு சரியான பழி வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நோயாளி ஆக்கிட்டு இருக்கு, நம்மளை வந்து பாதிப்பு, நம்ம வந்து நம்முடைய மனசையும் கலங்கப்படுத்தி நம்ம உடலையும் நோயாளியாக மாற்றிட்டுருக்கு. பல இடத்துல நம்ம வந்து இப்போ என்ன அப்புறம் என்ன முடிவு பண்ணுறோம், மனசு எப்பயுமே அமைதியாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். புற சூழ்நிலை வந்து ஒரு துக்ககரமானதாக இருந்தாலும், இல்லை வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட, நம்ம சாந்தமாகவும் புன்னகையோடும் இருந்தால் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். எது நடந்தாலும் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எது நடந்தால் ஒரு பிரச்சனையாக வந்தால் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்படி இருந்தால் நம்ம சரியாக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தை தேடி போகிறோம். எனக்கு வந்து மனசை வந்து பக்குவப்படுத்தணும், மனசை வந்து தூய்மை அடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்து பக்கம் வரோம். இப்போ நான் வந்து என்னென்னா, இப்போ நிறைய விளம்பரம்லாம் பார்க்குறேன் நான், ஆன்மீகம் சார்ந்த விளம்பரம்லாம். உங்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான மனம், நினச்சது நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து எதையோ தேடி நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்துறது, மனசு எப்படி நல்ல விதமாக வச்சுக்கிறது, மனசை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ மனசு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆன்மீகத்தின் பக்கம் வரும். நம்ம ஆன்மீகத்துக்கு சொல்லி வச்சுட்டாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுங்கிறாங்க. இப்போ எண்ணம் தான் வார்த்தையாக வருது, வார்த்தை தான் செயலாக மலருது, செயல் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கும்போது, எண்ணத்தை சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், மனதை ஆரோக்கியமாகவும் அது மனதை வந்து அமைதியாக வச்சுட்டா நல்லாயிருக்கும்
அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஆன்மீகத்தின் பக்கமே நம்ம வரோம். வள்ளுவரும் சொல்லிட்டார் திருக்குறள்லையும் பார்த்தீங்கன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, நீங்கள் மனசால் கூட மற்றவங்க பொருளை அபகரிக்கிறதா நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே மைண்டை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ மைண்டு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். மைண்டு நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ மைண்டை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா ஆன்மீக அமைப்பும் மைண்டை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குது. தியானம் சொல்லித்தராங்க, யோக பயிற்சிகள் சொல்லித்தராங்க, எல்லாமே பண்ணித்தராங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.